வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி ஆந்திரா ஃபேமஸ் குண்டூர் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் புது ரெசிபியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். குண்டூர் சிக்கன் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து சேர்ப்பாங்க, அதனால தான் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஒரு அன்னாச்சிப்பூ. இது ஃபுல்லாத்தையும் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுதான் வந்து இந்த கிரேவிக்குள்ளே மசாலா. இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் இருக்குது, இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதில் 2 தக்காளி எடுத்திருக்கேன், இதையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ மசாலாவுக்கு ரோஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பையும் பாதாமையும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கிங்க, ஈஸியாக பவுடராக்க வரும். இதை பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ மசாலாவுக்கு உள்ள பொருட்களை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ மிளகாயும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாய் வந்து கலர் லைட்டாக மாறும், அந்த மாதிரி பார்த்துட்டு நல்ல வாசனை வரும் அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல வாசனையும் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதை பொடி பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ மசாலா பொருளாக ரெடி ஆயிடுச்சு. இதில் 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சாச்சு, தக்காளி அரைச்சாச்சு. இதில் முந்திரி பருப்பு பாதாம் பவுடர் பண்ணியாச்சு. இது நம்ம வறுத்த மசாலாவை பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து ஒரு 50 ml விட்டு, அது எண்ணெய் காஞ்சதும் கடாயில் நம்ம வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ் எடுத்திருந்தேன், அதை வந்து இப்போ நல்லா வதக்க போகிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரெல்லாம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும், அது வரைக்கும் வதக்குனா போதும். இப்போ நம்ம இது நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கணும். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த இப்போ வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் இப்போ அடுத்தது நம்ம வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்க்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து இந்த மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரத்துக்கு, இதில் போட்டிருக்க மிளகாய் மசாலாவில் வறுத்த மிளகாய் இது மட்டும்தான். இப்போ இதில் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சிக்கன் சேர்க்கணும். கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வந்து வதக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்போ வதங்கிருச்சு. இதில் நம்ம சிக்கன் சேர்த்துருக்கோம். சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனில் இருக்க அந்த தண்ணி கொஞ்சம் வத்துறது வரைக்கும் நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் மாதிரி நல்லா பண்ணி எடுக்கணும். இதில் வந்து சிக்கன் எப்படி அந்த ட்ரை ஆகுதுன்னா கலர் நல்லா தெரியும். இப்போ பிங்க் கலரில் இருக்கிறது ஒயிட் கலராகிரும். அது வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருங்க. காரத்துக்கு நான் மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, நம்ம வறுத்து பொடி பண்ண மிளகாய் தான். அதுக்கப்புறம் இந்த கிள்ளி போட்ட மிளகாய், அவ்வளோதான். ஆனால் இது கொஞ்சம் காரமாகவே தான் இருக்கும் இந்த குண்டூர் சிக்கன்கிறது. உங்களுக்கு கம்மி வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்குங்க. இப்போ சிக்கன் நம்ம வதக்கிட்டே இருக்கோம். இப்போ இதில் நல்லா பாருங்கள் ட்ரை ஆயிருச்சு, எந்த தண்ணியும் தெரியலை. இந்த சமயத்தில் நம்ம அந்த 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த தக்காளியில் இருக்க தண்ணி வற்றி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். இதில் காரம் இருக்காது, அதனால் இதை 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
இதை சேர்த்துட்டு இதையும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அந்த என்னதான் காரம் இல்லைனாலும் அந்த மிளகாயில் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும், அது போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணோம்ல மசாலாத்தூள், இதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை ரொம்ப நேரம் வதக்கலாம் வேணாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம். அதனால் இந்த சிக்கனோட எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற லெவலுக்கு இதை வந்து கலந்து மட்டும் விட்டால் போதும், ரொம்ப நேரத்துக்கு வதக்கியெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றுறோம். இது வந்து நான் மிக்சியில் அந்த தக்காளி அரைச்சதுனால அதை அலசி வச்சுருந்தேன், அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றியிருக்கேன். இப்போ இந்த கிரேவி வந்து தேவையான உப்பு போட்டிருக்கோம், உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் வந்து இது கிரேவி அவசியம் இல்லைன்னாக்கா தண்ணியை இந்த லெவலுக்கு வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா வத்த விட்டு ட்ரையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவியாக செய்கிறேன், அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி அவசியப்படும். நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு இப்போவே நல்லா செக் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிக்கனை வேக விடுங்க. 5 நிமிஷம் போதும், ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த சிக்கனை நல்லா வதக்கணும், அதிலே கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து இதை திறந்து இதை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காயை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதோட கலந்துருக்கிறேன். கலந்துட்டு இப்போ இந்த கிரேவியை நல்லா இந்த தேங்காயெல்லாம் மிக்ஸ் ஆகிற லெவலுக்கு கொஞ்சம் கிண்டி விடுங்க. தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆனது உடனேயும் ஒரு மூடி போட்டு இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரே ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை தேங்காய் கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் அதை மூடி வச்சுருங்க. இந்த தேங்காய் கொதித்த உடனேயும் நம்மளுடைய குண்டூர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம லாஸ்ட்டாக இந்த காஷ்யூவும் பாதாமும் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து மேலே தூவி கலந்து விட போகிறோம். இது வந்து வேகலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பவுடர் இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அது மாத்திரம் கிளறி விட்டாலே போதும், இது வந்து தனியாகலாம் வேக வைக்கிறதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ இந்த பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு கிரேவியில். இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்ம அருமையான குண்டூர் சிக்கன், ஆந்திரா ஃபேமஸ் இது. அதை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இது சப்பாத்திக்கு, நானுக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி.